இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் எயிட்ல இருக்கக்கூடிய ஹெலன் கெல்லர் அப்படின்ற போயம் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு ரெண்டு மூணு பேர் பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ ரொம்ப சின்ன போயம் தான், ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான போயம் இது. ஸோ இவங்க வந்து நம்ம தீவிரமான ஒரு ரசிகை சொல்லலாம் நம்ம சேனலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட பேரை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஹாய் மனஸ்வி, நல்லபடியாக படிக்கணும், லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆளாக வரணும், அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹெலன் கெல்லர் இவங்க யார் அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஆத்தர் அண்ட் எஜுகேட்டர்னு சொன்னால். இவங்க வந்து 1880 பிறந்து 1968 வந்து இறந்தாங்க. ஸோ இவங்க ஒரு பிளைண்ட் அண்ட் டெஃப், சின்ன வயசில் வந்து ஒரு 19 இருக்கும் குழந்தையாக இருக்கும்போது, அதாவது ஒரு 1.5 இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் ஃபீவர் மாதிரி ஒன்று வந்து அட்டாக் ஆச்சு. ஸோ அந்த ஃபீவர் வந்ததுலேருந்து இவங்களால் பார்க்க முடியாது, காது கேட்க திறனும் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு சுலைவன் அப்படின்ற ஒரு டீச்சரை வச்சு தான் படித்தாங்க. அண்ட் 1887 1936 வரைக்குமே இவங்க அந்த டீச்சர் கிட்ட தான் வந்து எல்லாமே கற்றுக்கணும், பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி எல்லாமே வந்து கற்றுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா அதை தொட்டு பார்த்து அதை ஃபீல் பண்ணி இந்த மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் ஃபிங்கர்ஸ் வச்சு டச் பண்ணிட்டு அதோட வேர்டை ஸ்பெல் பண்ணுறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ ஒரு கையில் ஏதாவது டால் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், இது அவங்களோட பால்மில் உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதில் வந்து எழுதுவாங்களா DOLL அப்படின்ற மாதிரி எழுதி காமிப்பாங்களாம். அதுக்கப்புறம் கையில் வந்து பால் கொடுத்தாங்க, மில்க் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து CAT அதாவது கேட் வந்து பாலை குடிக்கும், அதுக்கப்புறம் MILK இந்த மாதிரி அவங்க ஃபிங்கரால் பால்ல வந்து கோடு போட்டு 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 அப்படி வந்து சைகை பண்ணி சிக்னல்ஸ் பண்ணி எல்லாமே வந்து கற்றுக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் பார்க்குற திறனாவது இருக்கணும் அப்படின்னா, ஒரு கேட்குற திறன் இருந்தால், அதாவது பிளைண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, யாராவது சொல்லும் போது நம்ம இப்போ லிசன் பண்ணி கேட்டுக்கலாம், ஆனால் பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாதுன்ற போது அவங்க எப்படி லைஃப்பை வந்து இது பண்ணி போயிருப்பாங்க? கஷ்டமே, முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ எப்படி முதல் படிச்சிருப்பாங்க, அண்ட் இத்தனைக்கும் அவங்க ஃபுல் ஸ்கூல் டேஸ் எல்லாமே முடிச்சு, மீன்ஸ் அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் எல்லாமே வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்களா, கட்டி வச்சிருப்பாங்களா. ஸோ அங்கே போய் தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இயர் ஆஃப் 1904 இவங்க கிராஜுவேட்டும் ஆகுறாங்க. ரொம்ப ஒரு இவங்களை பற்றின ஒரு இன்ன சோலை பற்றி, இன்ன ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்கிறதான் இந்த போயம். ஸோ இந்த போயம் வந்து ஃபுல்லாக வந்து ஹெலன் கெல்லருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி, அவங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம அந்த லைனை வாசிச்சு அதுக்கு உண்டான லைன்ஸ்க்கு வந்து டீகோடிங் வந்து பண்ணிடலாம். ஷீ இன் த டார்க் ஃபவுண்ட் லைட் பிரைட்டர் தேன் மெனி எவர் சீ. ஷீ இங்கே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹெலன் கெல்லர், நம்மளோட ஸ்டோரியோட ப்ரொட்டகானிஸ்ட். ஓகே, அவங்கள வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த டார்க் ஃபவுண்ட் லைட் அப்படின்னா, அவங்க என்ன தான் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் கூட, டெஃப் அண்ட் டெம்மாக இருந்தால் கூட, அவங்களால வந்து டிஸ்கவர் பண்ண முடியுது மற்ற விஷயங்களை. டிஸ்கவர் இந்த சென்ஸ் எதெல்லாம், நாலேஜ், ஹாப்பினஸ், ஒரு ஹோப்பை, ஒரு நம்பிக்கை எல்லாமே டிஸ்கவர் பண்ண முடியுது. ஸோ அவங்க டார்க், அவங்க ஷீஸ் இந்த டார்க், டார்க்ல இருந்தாலுமே ஃபவுண்ட் லைட். இங்கே லைட் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அந்த நாலேஜ் இது எல்லாமே வந்து ரெப்ரசென்ட், பொட்டான்ஷியல், அவங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தைரியம், இது எல்லாமே தான் லைட். ஸோ ஃபவுண்ட் லைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரைட்டர் தேன் மெனி எவர் சீ, அதாவது அவங்களோட ஃபிசிக்கல் எபிலிட்டியை ஓவர் கம் பண்ணிட்டு, ஸோ இவங்க நிறைய ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் மூலியமாக, அவங்களோட டிட்டர்மினேஷன் மூலியமாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க பார்க்க முடியாத பிரகாசத்தை கூட இவங்க வந்து இவங்களோட அந்த இன்னர் எபிலிட்டினால பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஷீ இன் த டார்க் ஃபவுண்ட் லைட் பிரைட்டர் தேன் மெனி எவர் சீ அப்படிங்கிறது, இங்கே லைட்டுன்னு உணர்த்தக்கூடியது சொன்ன மாதிரி நாலேஜ், பொட்டென்ஷியல், இன்னர் ஸ்ட்ரென்த் எல்லாமே குறிக்கும். இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்களேன், டார்க் அண்ட் லைட், இருட்டு ஒரு வெளிச்சம், எது குறிக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒரு ஹெலன் நம்மளோட வாழ்க்கையை வந்து குறிக்குது, அவங்களோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். டார்க் வந்து இதில் ரெப்ரசென்ட் பண்ணுது, ரெப்ரசென்ட் பண்ணதுன்னா அவங்களோட இயலாமை, என்ன இயலாமை, அவங்கக்கிட்ட பார்க்க முடியாது, காது கேட்க முடியாது, இது வந்து ஒரு டிசபிலிட்டின்னு சொல்லலாம் லைட் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க அதையே பாசிட்டிவாக வச்சுட்டு எப்படி அவங்க பொட்டென்ஷியலாக, எப்படி அவங்க வந்து தன்னைத்தானே ஒரு உருவாக்கிக்கிட்டாங்க, ஒரு எபிலிட்டி இருக்குல்ல, அது மூலியமாக என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் இது பண்ணாங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன வந்துச்சு. ஸோ ஒரு பாசிட்டிவ் சைடை பார்க்குறது லைட். ஸோ இதனால தான் அந்த டார்க் அண்ட் லைட் அப்படிங்கிறத இந்த கான்ட்ராஸ்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நபரால் பார்க்காமலோ கேட்காமலையோ அவங்களுக்கு இவ்வளோ வாழ்க்கையில் சாதனம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்குது இல்லையா. படிப்பாகட்டும், நமக்கு பார்க்க முடியுது, ஃபிசிக்கலாக எந்த ஒரு சேலஞ்சுமே இல்லை, ஸோ நமக்கு அம்மா அப்பா சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதிக்க முடியும். ஸோ அதனால தான் இவங்கள வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாக வச்சு இந்த போயம் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இது, ஷீ வித் இன் ஹர் செல்ஃப் ஃபவுண்ட் லவ்லினஸ் த்ரூ த சோல் ஓன் மாஸ்ட்ரி. இங்கே மறுபடியும் ஷீ இதை எஃப் த ரெஃபரன் பண்ணால் நம்மளோட ப்ரொட்டகனஸ்ட் ஹெலன், ஓகே, ஹீரோயினை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. வித் இன் ஹர் செல்ஃப் ஃபவுண்ட் லவ்லினஸ், அதாவது ஹெலன் வந்து அவங்களோட ஒரு பியூட்டி, இந்த உலகத்தோட பியூட்டி, ஒரு அழகை வந்து அவுட் சைட்லேருந்து பார்க்கல,
ஏன்னா அவங்க வந்து பிளைண்ட், அவங்களால பார்க்க முடியாது. ஆனா இது இப்படிதான் உலகம் இருக்கும் அப்படின்றத ஒரு உலகத்தை வந்து டிஸ்கவர் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ மனசுக்குள்ளேயே டிஸ்கவர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து சொல்றாங்க, வித் ஹர் செல்ஃப் ஃபவுண்ட் லவ்லினஸ். லவ்லினஸ் இங்க எதை குறிக்குதுன்னா உங்களோட இன்னர் பியூட்டி. இன்னர் பியூட்டின்றது மனசோட அழகு மட்டும் கிடையாது, ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு ஹோப், ஒரு பாசிட்டிவ்னஸ், என்னால் முடியும், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்றத ஒரு இன்னர் பியூட்டி இல்லையா. சும்மா வெளியே தோற்றத்துக்கு அழகாக இருக்கிற மாதிரி மனசும் தோற்றமாக இருக்கணும், மனசு எப்படி அழகாக இருக்கும். இப்படி ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உத்வேகம் நமக்குள்ளே இருந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தானே மனசு அழகாக இருக்கும். ஸோ இப்படியாவது உலகத்தோட அழகை இப்படி அவங்களோட இன்னர் பியூட்டி மூலியமாக வந்து நம்மளோட ஹெலன் வந்து பார்த்தாங்க. ஷீ வித் இன் ஹர் செல் ஃபவுண்ட் லவ்லினஸ் த்ரூ த சோல் ஓன் மாஸ்ட்ரி. ஸோ நம்மளோட உள்ளிருக்க ஆத்மாவை நம்ம எப்படி வந்து ஆட்சி செய்யறது மாஸ்டரி அப்படிங்கும்போது, ஆதிக்கம் எப்படி ஆதிக்கம் செய்ய முடியும், நம்மளோட எபிலிட்டி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை நம்ம தானே ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இன்னும் செல்ஃப் ஒரு எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லை ஐயோ என்னால் முடியாது, நான் இப்படி இருக்கேனே, நான் ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பர்சனாக இருக்கேனே, மாற்றுத்திறனாளியாக இருக்கேனே அப்படின்றலாம் இல்லாமல், என்ன அதனால என்ன அது ஒரு குறை அவ்வளோதானே, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அது ஒரு குறை இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றத அவங்க தன்னைத்தானே அந்த ஆத்மா வந்து ஒரு மாஸ்டரா, ஒரு ஆதிக்கம் செலுத்துற மாதிரி, ஒரு கட்டளை இடுற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த போயமோட கடைசி ஃபியூ லைன்ஸ் வந்து பார்த்தலாம். அண்ட் நவ் த வேர்ல்ட் ரிசீவ்ஸ் ஃப்ரம் ஹர் டோவர் த மெசேஜ் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்னர் பவர். டோவர் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது. அண்ட் இந்த இடத்துல டோவர் அப்படிங்கிறது ஒரு காசையோ பொருளையோ பணத்தையோ வந்து குறிக்கல, ஒரு பொட்டன்ஷியல் ஆஃப் இன்னர் ஸ்ட்ரென்த், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறுதியான, ஒரு விடாப்பிடியான ஒரு தன்னம்பிக்கை தான் வந்து இந்த இடத்துல வந்து குறிக்குது. அது வந்து ஹெலன் கிட்ட வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த உலகத்துக்கு இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஹெலன் கிட்ட எவ்வளோ ஒரு டோவர் இருக்கு, எவ்வளோ ஒரு வெல்த் வச்சிருக்கா அப்படின்றது அவளோட இன்னர் பவர் மூலியமா, அவள் ஸ்ட்ரென்த் மூலியமா ஒரு மெசேஜாவே சென்று அடைஞ்சிருக்கும். இந்த மெசேஜ் யாருக்கெல்லாம், நிறைய மக்களுக்கு, அதாவது அது முக்கியமா இந்த பிசிக்கல் டிசபிலிட்டியா இருக்க பர்சன்ஸ்க்கு எல்லாமே நம்மள ஹெலன் வந்து ஒரு ஷைனிங் எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ ஒரு பர்சன் எப்படி அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா, மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்கல் அந்த டிசபிலிட்டி பர்சனால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்களும் இவங்களும் சலைச்சது கிடையாது, ஒரு ரெண்டு குறைபாடுகள் இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற மாதிரி, எங்ககிட்டயும் அவ்வளோ சில குறைபாடுகள் இருக்கும். ஆனால் அவங்க விடாப்படியான ஒரு ஹார்ட் ஒர்க் மூலியமாக, ஒரு பர்சன் உறுதியாக விடாமுயற்சியாக ஹார்ட் ஒர்க்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் அமையும் அப்படின்றத வந்து சொல்லலாம். ஸோ ஹெலனோட லைஃப்பும் அதே மாதிரி தான், அவங்களும் வாழ்ந்து காமிச்சு மற்றவங்களுக்கும் எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அதுதான் வந்து முக்கியம், ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு அப்படிங்கும் போது அதுதான் ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது, மற்றவங்களுக்கும் எக்ஸாம்பிளாக நம்ம வாழ்ந்து காமிக்கணும் வாழ்கிற காலத்தில். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நான் சொன்ன விதம் உங்களுக்கு புரிஞ்சுது பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது சாப்டர் வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க, ஷூரா உங்களுக்காக வீடியோ போடுறேன். அண்ட் வீடியோ டிலே ஆகுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் ஐ எம் சோ சாரி, ஏன்னா நிறைய பேர் கேட்டுப்பாங்க, அதோட ஆர்டர் பிரகாரம் நான் ஒன்று ஒன்றா போட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது டிலே ஆச்சுன்னா சாரி.